அனைவரும் முன் வரவில்லை. ஏன் என்றால் அந்த முலாக்காய் தீவிற்கு சென்றவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டிற்கு வரக்கூடாது என்று அரசாங்கத்தின் கட்டளை. 1873 ஆண்டு துன்பத்தில் இருக்கும் மக்களுக்கு துணைவனாக, துயர் துடைக்கும் நண்பனாக அந்த மக்களை தேடி புறப்பட்டார் ஒரு இளைஞர். அவர்தான் ஜோசப் டி வெஸ்டர் என்ற டெமினியன். பலர் டெமினியனை தடுத்தனர். ஆனால் டெமினியனோ தனது தீர்மானத்தில் உறுதியாக இருந்தார். மலாக்காய் தீவில் இறங்கிய உடன் அங்கு அவர் பார்த்த காட்சிகள் கொடூரங்கள். வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் நடைபெணங்களாக வியாதிகளின் கொடுமையினால் தாக்கப்பட்டு உடம்பெல்லாம் புண்களாக சீல் வடிந்த நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை கொடுத்தார். வீதியில் அலைந்த மக்களுக்கு வீடுகள், மருத்துவமனைகள் கட்டினார். அவர்களின் துன்பத்தில் துணைவரானார். ஒரு நாள் தன் உடலில் வெந்நீர் பட்டபோது உணர்ச்சி இல்லாத நிலையை கண்டபோது அதிர்ச்சி அடைந்தார். தொழுநோய்களின் நண்பனுக்கும் தொழுநோய் ஒட்டி கொண்டது. அன்று ஞாயிறு ஆராதனையில் தொழுநோயாளிகளான நம்ம கடவுள் அன்பாயிருக்கிறார் என்று ஆண்டவரை புகழ்ந்தார். தொழுநோயாளிகளின் கொடூரம் அவரை முற்றிலும் தாக்கவே 12 ஆண்டுகள் தான் அன்பு பாராட்டி வந்த மக்களை விட்டு அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்தார். அம்மக்கள் தங்கள் நண்பரை இழந்தார்கள். நான் உங்களில் ஒருவனாக இதுவரை இல்லாமல் இருந்தேன், இப்பொழுது உங்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் டெமினியன். நாமும் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற மக்களுக்கு ஆறுதலிக்க ஆண்டவர் நம்ம